காணொலியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பதினான்காம் தேதி மார்ச் மாதம் மறைந்த சுதந்திர வீரர் ஜெய்நரேன் விலாஸ் அவர்களின் நினைவு கூறுவோம் ஜோத்பூரில் சுதந்திர போராட்டத்தின் போது முக்கிய தலைவராக திகழ்ந்தார் இவர் ஜெய் நாராயண் ஜோத்பூர் சமஸ்தானத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் ஆங்கிலேயரும் ஜோத்பூரி அல்லாத நிர்வாகிகளுக்கும் எதிராக போராட மார்வர் ஹிட்கர்னி சபாவை தொடங்கினார் இதில் மகாராஜாவின் ஆதரவை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் மகாராஜாவின் மீது அனுதாபம் காட்டாத காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் நடத்தப்பட்ட போராட்டங்களில் ஈடுபட்டார் இதன் விளைவாக அவர் மாநிலத்தில் நாடு கடத்தப்பட்டார் தமது சொந்த ஊருக்கு திரும்பிய பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜோத்பூர் நகராட்சியின் தலைவரானார் ஜெய் நாராயண் ஜோத்பூர் பிரஜா மண்டல் இளைஞர் லீக் மற்றும் மார்வர் லோக் பரிக்ஷ தாக்கியவற்றில் இடுப்பட்டதற்காக ஐந்து முறையில் சிறையில் அடைக்கப்பட்டார் இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வரை இரண்டு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டதும் அடங்கும் அரசியல் நிர்ணய சபைக்கு ஜோத்பூரில் இருந்து வியாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் மாநில சுயாட்சி மற்றும் மாநில எல்லைகள் வரைதல் போன்றவற்றில் தனது கருத்துக்களை முன்வைத்தார் சுதந்திரம் கிடைத்தபின் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஜோத்பூர் சமஸ்தானத்தின் பிரதமர் ஆனார் தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் இருந்தார் பின்னர் சுதந்திர மாநிலமான ராஜஸ்தானின் முதல் முதலமைச்சரானார் இப்பதவியை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கிற்கு இடையில் இருமுறை வகித்தார் இத்தகைய மாபெரும் தியாகிக்கு தலை வணங்குவோம் சவயாலுகள் நீலே கிடக்குமுள்ள நாடுகளும் மேலும் 1913 ஆண்டு மார்ச் மாதம் 14 நாள் பிறந்த புகழ் பெற்ற மளிகால எழுத்தாளர் சங்கரன் குட்டி பொட்டக்கட்டு அவர்களை நினைவு கூறுகிறோம் இவர் இந்திய தேசிய காங்கிரஸ் இன் செயலபாடுகளில் ஈடுபட்டார் 1939 ஆம் ஆண்டு திருப்பூர் அமர்வில் கரந்தொண்டார் இதற்காக தனது ஆசிரியர் பணியில் விடுமுறை கிடைக்கவில்லை என்று அந்த பணியை ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று மாதை மஞ்சுரான் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களுடன் சேர்ந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் பொட்டகேட் தெல்லிச்சேரியில் இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் பொட்டேகட் எழுத்தாளராக ஒரு வலுவான சமூக அர்ப்பணிப்பு மற்றும் லட்சியங்களை கொண்டு விளங்கினார் அவர் தனிமனித பார்வை கொண்ட எழுத்தாளர் அவர் தனது சிறு கதைகளின் வாயிலாக ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தனக்கென்று இலக்கியத்தில் ஒரு முத்திரை பதித்தவர் இவரின் முதல் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்க ஆரம்பகால படைப்புகளில் சில மகனை கொன்ன மத்திய மற்றும் இந்து முஸ்லிம் மைத்ரி போன்றவையாகும் ஒரு தெருவிண்டே கதா ஒரு தெருவின் கதை என்ற நூலுக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டின் கேரள சாகித்ய அகாடமி விருதையும் ஒரு தேசத்தின்டே கதா என்ற நாவலுக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதில் ஞானபீட விருதையும் வென்றார் இவர் எழுத்துக்கள் ஆங்கிலம் இத்தாலியன் ஜெர்மன் செக் மற்றும் பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி தன் இன்னுயிரை நீத்தார் இத்தகைய தலை சிறந்த இந்தியரை தலை வணங்குவோம் மேலும் இன்று இராணுவத்தைச் சேர்ந்த லாயன்ஸ் நாயக் எஸ் கே மிஸ்ரா அவர்களையும் நினைவு கூறுவோம் ஹரியானாவைச் சேர்ந்த இவர் பர்மா போர்முனையில் ஆங்கிலேயரின் தலைமையில் போரிட்ட நேச நாட்டு படைகளுக்கு எதிராக போரிட்டார் இந்த போராட்டத்தின் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் நாள் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் கொல்லப்பட்டார் இத்தகைய மாபெரும் தியாகிக்கு தலை வணங்குவோம் பஞ்சாப் மாநிலத்தின் பெரோஸ்பூர் மாவட்டத்தில் வாழ்ந்த தியாகி மெஹ்மா சிங் அவர்களை நினைவு கூறுகிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மெஹ்மா பிரார்த்தனை கூடங்கள் கூட ஆங்கிலேயர்களால் தடை செய்யப்பட்ட ஆணைக்கு எதிராக அமைதியான முறையில் ஜெய்தோ குருத்வாரா கங்ஸா நாபாவிற்குள் அமைதியான ஜாதாவில் சேர்ந்தார் குருத்வாராவிற்குள் ஜாதா நுழைவதை தடுக்க காவல்துறையினர் இங்கேயும் மற்ற பங்கேற்பாளர்களையும் கைது செய்தனர் நவா பெருசிறையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி காவல்துறையின் கொடூரமான சித்திரவதைகள் இறந்தார் மெஹ்மா சிங் இத்தகைய மாபெரும் தியாகிக்கு தலை வணங்குவோம்